ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போற இனிமே மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோட் 13 தான். மறக்காம கீழே லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக் உள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க டீச்சர் சொல்லிருக்காரு, நீங்க வந்து இதை ரிப்பிடேட்டிவா பண்ணும், அதாவது நீங்க ஸ்விம்மிங் பண்ணும் போது முழங்கிட்டாலோ இல்ல உங்க மூக்குல தண்ணி எட்டாலோ நீங்க வந்து அந்த பர்சனை காப்பாத்துற மாதிரி இருக்கும், அதுக்கும் மேல அவருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஏரியா கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கேட்டு இருக்க பசங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. அங்க பார்த்தா இன்னொரு ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்களும் இதை போட்டு பயங்கரமா கலாச்சாரம் இதையும் சீரியஸா எடுத்து அந்த டீச்சர் சொன்னதை அப்படியே பண்ணிருக்கு. ஆனா இந்த செக்கி பையன் இவன் பார்த்தா அங்க சீரியஸாவே இல்ல. சரி, ஆனா இந்த ரோபோட் இருக்கே அதோட கண்ணை பார்த்தாலே நம்மளால சொல்ல முடியும் அது வந்து எவ்வளவு சீரியஸா பண்ணிருக்கு. இதை நான் பார்த்துனே இருக்கலாம், சரி இந்த செக்கி வந்து கேட்டு கெட்டு போட்டோம், இந்த மாதிரி நாங்க வந்து இதை சீரியஸா பண்ண போறோம் இப்படின்னு இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இதுக்கப்புறம் அங்க டீச்சர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பீரியடே முடிய போது இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் டைம் இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுமோ இந்த ஸ்விம்மிங் பூல்ல நீங்க வந்து பண்ணலாம். இதனாலேயே அங்க இருக்க பசங்களும் அங்க உற்சாகமா அதுக்குள்ள போய் குதிக்கிறாங்க. இத பார்த்த டீச்சரும் கத்துறாரு, ஏய் நீ வந்து இப்பெல்லாம் டைவ் அடிக்க கூடாதுப்பா, கொஞ்சம் பாத்துக்கோ. இதுக்கப்புறம் அங்க நிறைய பேர் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு யோகோவும் அவளோட ஃப்ரெண்டு கூட இருக்கா. நம்ம யோகோவுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு, அதாவது ரூமி. அதாவது மத்தவங்க எல்லாம் இவ்வளவு ரூமின்னு தான் கூப்பிடுவாங்க, சோ நம்ம இனிமே ரூமின்னு கூப்பிடலாம். ஏ ரூமி, நம்ம ஸ்விம் பண்ணலாம் நீ வா. ஆனா ரூமி பார்த்தா ஒரு மிஞ்சம் அப்படின்னு சொல்றா. அப்புறம் தான் இவ்வளவு தேர்றா, பார்த்தா சிக்கி அவளை கண்டுபிடிச்சிடறா. அவன் அங்க என்ன பண்ணிருக்கா, இந்த மாதிரி ரோபோட்ஸ் அப்படியே விட்டு போயிட்டானா, அப்ப இந்த ரோபோட்ஸோட நிலைமை. ஆனா இவங்க இன்னமும் கியூட்டா அதை பண்ணி இருக்காங்க. இதுவும் ஜாலியா தான் இருக்கும், ரோபோட்டே நீ வந்து ஸ்விம் பண்ணும் இப்படின்னு உசாவாவும் அந்த ரோபோட்டை அங்க பார்த்தா தூக்கி போட்டுறான். இதை பாக்குற யோகோவும் அங்க சொல்றா, அடே உசாவா நீ வந்து இப்படி பண்ணாதரா. ஆனா அதுக்குள்ள அவன் பார்த்தா அங்க தூக்கி வச்சிடறான். இதை பாக்குற யோகோ ரொம்ப ஷாக் ஆயிரா, ஐயோயோ அது வந்து எங்க போச்சு எங்க அது. ஆனா ஃபைனலி அவளும் இப்படி கண்டுபிடிச்சிடறான், ஏன்னா அது அந்த டியூப் வச்சு நடக்கல மேலே வந்தது. ஆனா அதுக்குள்ள இன்னொரு பையன் வந்து அந்த பொம்மையை தள்ளி விட அதுவும் அங்க பார்த்தா மெதந்து தூரமா போக ஆரம்பிக்குது. அடே நீ வந்து என்ன காரியம் பண்ணிருக்க, இப்ப நான் அவனை எங்க தேர்றது, அப்போனா அவன் வந்து தொலைஞ்சு போயிட்டானா, இவ்வளவு பெரிய ஓஷன்ல நான் வந்து அந்த ரோபோட்டை எப்படி தேடுறது, இந்த ரோபோட்டுக்கு இது ஒரு ஓஷன் மாதிரி இருக்கும், நான் வந்து அவங்களோட பேரண்ட்ஸுக்கு என்ன பதில் சொல்றது, ஐயோ இந்த வேவ்ஸ் வந்து இப்படி தூக்கின்னு போயிடுச்சு அநியாயமா இப்படின்னு இவ்வளவு அழுதுன இருக்க. ஆனா அதுக்குள்ள அங்க இருக்க இன்னொரு ஒரு பொண்ணு கூப்பிடுது, ஏய் யோகோ நீ வந்து வரலையா, நான் வந்து அப்பயே கூப்பிட்டேன்ல வா ஸ்விம் பண்ணு. ஆனா அப்புறம் தான் யோகோவே நோட்டீஸ் பண்றான், இந்த மாதிரி அவளோட முடியில பார்த்தா அங்க மாட்டின்னு இருக்க அந்த பொம்மை. இதை பார்த்தோன்னே அவ்வளவு சொல்றான், இந்த மாதிரி நீ அங்கே இரு அசையாத, நானே அங்க வரேன் இப்படின்னு வேகமா அதுக்குள்ள குதிக்கிறா. இதை பார்த்த டீச்சர் அங்க பயங்கரமா கத்துறாரு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீங்க டைவ் அடிக்க கூடாதுன்னு. இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம அவ்வளவு அங்க நீதி வர ஆரம்பிக்கிறா. இப்பதான் சிக்கிய பின்னாடி நோட்டீஸ் பண்றான் அந்த பொம்மையை இவன் பாத்துறான். இதுக்கப்புறம் யோகோவும் அங்க அந்த பொம்மையை திட அங்க பார்த்தா அந்த பொம்மையை காணும், எங்க போச்சு அவன் எங்க போனான். ஆனா கடைசி வரைக்கும் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த சைடு நம்ம ஆளு பார்த்தா அந்த ரோபோட்ஸை வச்சு பயங்கரமா வளர்ந்து இருக்கான். பின்னாடி உசாவா வந்துட்டு, என்னப்பா நீ வந்து தனியா இருக்க வரலையா, என்னப்பா நீ வந்து ஒரு வியடானவன் தான் போ இப்படின்னு அவனும் போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு இன்னமும் யோகோ அதுல தேடி இருக்கா, எல்லாருமே வெளில வந்துடுறாங்க. அங்க இருக்க அவளோட ஃப்ரெண்டோ சொல்றான், ஏய் யோகோ எல்லாருமே வந்துட்டாங்க நீ வரலையா. ஆனா அவன் பார்த்தா இன்னமும் அந்த பொம்மையை தேடி இருக்கா. அவங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன், அந்த பொம்மையோட அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட போறாரு, அதுக்கும் மேல அவங்க அம்மா வந்து ஈகரா அந்த பொம்மைக்கு குக் பண்ணணும்னு ஆசையா இருந்தாங்க, இப்போ வந்து அந்த பொம்மை இல்லைன்னா என்ன ஆகும் அவங்களோட நிலைமை இப்படின்னு இவ்வளவு அங்க பூந்து தேடி இருக்கா. இதை பாக்குற டீச்சர் அவங்க பயங்கரமா கத்துறாரு, ஏய் எவ்வளவு டைம் ஆயிடுச்சு நீ வந்து என்ன பண்ண இருக்க, நீ வந்து இன்னமும் பிளான்ல இருக்கேன் அதுக்குள்ள நீதி வரலாம்னு. இதெல்லாம் பார்த்தனருக்கு அவளோட ஃப்ரெண்டு யோசிக்கிறான், நான் வந்து நினைச்சு கூட பாக்கலப்பா யோகோ வந்து இந்த மாதிரி எவ்வளவு சைல்டிஷா இருப்பானு இப்படி இவ சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் எப்படினு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.